எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாண்டல் கிங், அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் அவருக்கு கல்யாணம் நடந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த கோயில். நம்ம இந்த கோயிலை பற்றி வரலாறு சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இங்கே வந்து இப்போதைக்கு யானை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் நானே பயந்து பயந்து எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கிறேன். நல்லா பாருங்கள், இதுதான் அந்த நடுமாதையன் சொல்கிற கோயில். பாருங்க, இங்கே தான் நம்ம ஐயா வீரப்பன் அவர்களுக்கு கல்யாணம் நடந்த கோயில். பாருங்க, நடுமாதையன் கோயில் இதுதான். கோயிலை சுற்றி பயங்கரமாக ஃபாரஸ்ட், நல்லா பாருங்க. இதுதான் அந்த கோயில். கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்குது, படிக்கட் அங்கே பாருங்க, ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. மேலே ரோடு, அது மாதேஸ்வர மலைக்கு போகிற வழி. இந்த நடுமாதையன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம மாதேஸ்வர மரம் போகிற வழியிலேயே நடுமாதையன் சொல்லி தாண்டி தான், நடுமாதையனை தாண்டி தான் அங்கே போகணும். இருங்க, ஸ்டெப்ஸை காட்டுறேன். இந்த வழியாக தான் வந்து தருங்க. இதுதான் கோயில், நம்ம ஐயா வீரப்பன் அவர்களுக்கு கல்யாணம் நடந்த இடம். இதுதான் இந்த கோயில் தான். ஸ்டெப்ஸு பாருங்க, ஸ்டெப்ஸு போயிட்டு மேலே போகணும். மேலே போய் காட்டுறேன். இப்போ அந்த மேலே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் மாயசு மலை போகிற வழி. இதுதான் நடுமாதையன் கோயிலுக்கு மேலே இருக்கிறது. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஆள் தான் இருக்காரு, நம்ம அப்பா சிவலிங்கம் இருக்குது. இங்கே முடிச்சுட்டு இவரை பார்த்துட்டு அடுத்து கீழே இறங்கணும். இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ், இந்த நிறைய தான் அங்கே போகணும். அங்கே தான் இருக்குது நடுமாதையன் கோயில். அந்த கிணறு பாருங்கள், அங்கே இருக்குது. ஒரு வழியாக ஐயா வீரப்பன் அவர்களுக்கு திருமணம் நடந்த அந்த கோயிலை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மாதேஸ்வர மலைக்கு போகலாம். அங்கே என்னென்ன சிறப்பு, என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்றத உங்களுக்காக நான் வீடியோ கொடுக்க காத்துட்ருக்கிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதேஸ்வர மலையோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்காக நான் கொடுக்க காத்திருக்கேன். வாங்க மாதேஸ்வர மலைக்கு போகலாம். மாதேஸ்வர மலைக்கு வந்துட்டோம். இங்கே தான் இதான் மாதேஸ்வர மலை. அங்கே பாருங்கள், கோபுரம் கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. இது வந்து மொட்டை அடிக்கிற இடம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மொட்டடிக்காக வந்திருக்காரு. இதுதான் மொட்டடிக்கிற இடம். அங்கே பாருங்கள், அந்த பக்கம் டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு ஒரு பிளேடு ஒன்று அவங்களே கொடுக்குறாங்க. வாங்கிட்டு பாருங்க வரணும். எல்லாமே தெலுங்கு பேசிட்டு கன்னடத்தில் பேசுகிறாங்க. இங்கே தண்ணி தலையில் நினச்சிக்கணும். மொட்டை அடிக்கிற இடம் தான். இங்கே பாருங்க சாமி, எல்லாம் மொட்டை அடித்து முடி எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. நம்ம நண்பருங்க தான் மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு. முட்டடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முட்டடிக்கிறாரு. இங்கே தான் மொட்டடிக்கிற இடம். இங்கே பாருங்க, மொட்டை அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவில் எதுவும் காசு கொடுக்க தேவையில்ல. அங்கே வாங்குற டோக்கனோட சரி, யாரும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். இங்கே மெயின் அதுதான். அடுத்து நம்ம கோயிலுக்கு, கோயிலுக்குள்ளே போய் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அடுத்து மொட்டை அடிச்சுட்டு சுடுதண்ணியில் குளிக்க போகிறோம். சுடுதண்ணி எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. ஓகே ஓகே. இங்கே தான் நிறைய ரூம் இருக்குது. நாமக்கா தமிழ். ஆமாம்மா. இங்கே என்ன 24 ஹவர்ஸ் சுற்றிக்கலாமா? ம், சரி நல்லா சொல்ல என்னென்ன. நல்லா, சரி சரி. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். கோயிலுக்கு போயிட்டு முழு வீடியோவை உங்களுக்காக நான் வேறு. கோயில் கோபுரம் தெரியுதுங்களா? மொட்டை அடிச்சுட்டு பார்த்தீங்களா? ஓ, இது இது வந்து ஃப்ரீ ஃப்ரீ அண்மைதானம். இங்கே பாருங்க, ஆனால் இதெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் சாப்பிட்றது சாத்தியங்களாத ஒன்று. அடுத்து பாருங்க, தேர் ஓடிட்டுருக்குது. தேர், இந்த தேர் வந்து வேண்டுதலுக்காக, அதாவது வேண்டுதல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நான் ஏதாவது எனக்கு நிறைவேறுனுச்சுன்னா உனக்கு வந்து இந்த தேர் ஓட்டி கொடுக்குறேன்ட்டு அந்த மாதிரி தேர் ஓட்டுறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலிக்காக
இங்க பாருங்க உருளைதானம் போடுறாங்க. பல வேண்டுதல் பிரம்மாண்டமான கோயில், அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் நம்ம மாதேசமரன் கோயில். மேலே பாருங்க நந்தி சிலருக்கு போகிறோம், அங்கே போய் பார்க்கலாம். நம்ம வந்து அடுத்து நந்தி பகவானை தரிசிக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இவர் தான் நந்தி பகவான். இவருக்கு ஒரு சிறப்புன்னு ஒன்று இருக்குது தனியாக. அது எப்படின்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் மாடு கண்ணு போட்டால் அதோடைய பாலை, முதல் பாலை கொண்டு வந்து இந்த நந்தி பகவானுக்கு தான் காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இங்கே பாருங்க, நல்ல பெருசு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நந்தி பகவான் இவர் தான், நந்தி பகவானுடைய முன் தோற்றம். கோயில் கோபுரம் அங்கே தான் இருக்குது கருவறை. சரி, அடுத்த கருவறைக்குள்ளே போகலாம். கோயில் கூட்டத்தை பாருங்கள், இன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம் தான், அதிகம்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே கார் பார்க்கிங்கு எல்லாம் அங்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க. கோபுரம் எல்லாம் நண்பர்கள் தான். கோயிலோட முன் தோற்றம், அதாவது ராஜகோபுரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முன் பகுதி தான். எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. இதுதான் கோயிலோட முன் பகுதி. கூட்டலாம் வேகமாக இருக்குது. இது முன்னாடி ஒரு பக்கம் ஒரு கோபுரம், நம்ம அங்கே முத பார்த்துறது அது பெரிய கோபுரம். இங்கே பாருங்கள், எல்லாம் வேண்டுதலுக்காக நிறைவேற்றுறதுக்காக எல்லாம் தேர் ரெடியாக நிற்கிது. எல்லாம் உருளைதளம் போடுறாங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம மாதேஸ்வரமில். தெரியாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோயிலுக்கு வராதிங்க, வந்துட்டு போங்க, அவ்வளோ ஒரு நல்லது. அடுத்து என்ன, மாதேஸ்வரமில்னாலே எங்கப்பா யானை காணதான்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்க கணேஷ், கணேஷா இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக தீனி சாப்பிட்ருக்காப்புல. ஆனால் நம்ம எவ்வளோதான் யானையை ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி, கேள்விப்பட்டாலும் சரி, நம்ம நேரில் பார்க்கும்போது அது மேலே உடம்பே சிலுக்குது, அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியாக கருவறையில் மட்டும் எங்களால் கவர் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க கன்னடத்துலேயே, அதுவும் கேமரா ஃபோன் எதுவுமே அலௌடு இல்லை, அழகாக போய் சாமி மட்டும் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணலாம், கேட்டு பார்த்தோம், ஒன்றும் முடியலை. சரி ஓகே, இருந்தாலும் கோயிலை சுற்றி அவுட்டர் என்னென்ன இருக்குது, என்னென்ன எப்படின்னு எல்லாம் சொல்லிட்டோம். ஓரளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி கோயிலுக்கு வாங்க, அவ்வளோ ஒரு நல்லது. அதாவது திருப்பதி போய் வந்தால் திருப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாதேஸ்வர மலைக்குன்னு தனி சிறப்பு வரலாறுலாம் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் அந்த வீடியோ மூலமா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.